ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமே ஆனந்தம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தக்காளிக்காய் சேர்த்து ஒரு அரைச்சி விட்ட சாம்பார். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சுவையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பொதுவாக தக்காளியை வச்சு நம்ம ரசம் செய்வோம், சாம்பாரில் போடுவோம், இதே மாதிரி சட்னி கிரேவிக்கெலாம் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் தக்காளி காயை வந்து சேர்த்து செய்கிறதுங்கிறது ஒரு சிலருக்கு தான் தெரியும். இந்த தக்காளி காயில் இந்த மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் செய்யலாம், அப்புறம் தக்காளி காயில் தொகையில் செய்யலாம். தொகையிலும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். இதில் 4 தக்காளி காய் இதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்க்குறேன். இது இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தக்காளி காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 4 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/8 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு தேங்காய். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஆறியாச்சு, மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி காய் நல்லா வெந்துடுத்து, இது கூட நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது பருப்போட ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வறுத்தரைச்ச பொடியை சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் குறைச்சலாகவே போடணும், ஏன்னா தக்காளின்றதுனால புளிப்பு கொஞ்சம் இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடித்ததும் வெங்காயம், 1 மிளகாய் வத்தல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நம்மளோட சாம்பாரோட சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான தக்காளி காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இது வந்து தோசை, இட்லி, அப்புறம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.